எப்படியோ இயங்கணும், இது இப்படி இயங்கணும், அப்படி இயங்கணும்னு சொல்லி அவருடைய மனசை வந்து டிசைன் பண்ணிக்கிட்டே இருந்தார். இப்போ எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டேன்னு விட்ட நிலையில் மரண பயங்கிறது அவருடைய மன அனுபவம் தான், மன அனுபவம் தான் மரண பயங்கிற மாதிரி வந்துகிட்டு இருக்கு. அது வந்தால் வந்துட்டு போட்டோம்னுட்டு சொல்லி அவர் அதை அனுமதி கொடுக்கும்போது என்ன ஆயிருதுன்னு சொன்னால், அந்த மரண பயத்தை கொண்டு வந்த அதே மனநிலை வந்து அது ஃப்ரீயாக ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிட்டு. தெரிஞ்சதுக்கு பிறகுதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே செய்கிறதுக்கு இங்கே ஒன்றுமே இல்லை, அது இயற்கையான அம்சம், அது நாம் செஞ்சு முயற்சி பண்ணி கொண்டு வந்ததே இல்லை. நம்முடைய எல்லா பிரச்சனைகளுக்குமே இந்த ஞானத்தினுடைய தீர்வு என்னதோ அதே தீர்வு தான் எல்லா பிரச்சனையும். நீங்கள் புத்தருடைய லைஃப்பை பார்த்துருப்பீங்க, புத்தர் என்னெல்லாமோ பயிற்சி முயற்சிகள்லாம் பண்ணி என்னெல்லாமோ நல்ல அனுபவங்கள் அடைகிறாரு, என்னெல்லாமோ பண்ணுறாரு, ஆனால் எந்த அனுபவங்களும் பயிற்சி முயற்சிகளால் ஏற்பட்ட எந்த அனுபவங்களும் அவளுக்கு நிறைவு கொடுக்கல. கடைசியில் எல்லாத்தையும் தூக்கி தூர போட்டுட்டு ஒரு மரத்தடியில் உட்கார்றாரு. இதே நல்லது தான், அவருடைய மனசு அதுவாக இயங்குது. அது வரைக்கும் என்னன்னு சொன்னால் எப்படியோ இயங்கணும், இது இப்படி இயங்கணும், அப்படி இயங்கணும்னு சொல்லி அவருடைய மனசை வந்து டிசைன் பண்ணிக்கிட்டே இருந்தார். இப்போ எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டேன்னு விட்ட நிலையில், ஏன்னா அவருக்கு என்ன ஒரு நெருக்கடியான நிலை, ஒரு அரசன் போருக்கு போகிறான், போரில் வந்து அந்த அவனுடைய படை வீரர்கள்லாம் இழந்து ஆயுதங்களெல்லாம் இழந்து நிராயுத பாணியாக தன்னந்தனியாக நின்னால் என்ன மனநிலையில் இருப்பான், எல்லாத்தையும் தோற்று போயாச்சு, தோக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, செய்கிறதுக்கு எதுவுமே இல்லைங்கிற மாதிரி நிலையில் அப்போ அவனுக்குன்னுட்டு ஒரு வேலையுமே கிடையாது. அப்போ அந்த வேலை வந்து இயற்கையான வேலை மட்டும்தான் நடக்கும். அப்போ அந்த மனசு வந்து இயற்கையாக இயங்குகிற இயக்கம் மட்டும்தான் இருக்கும். அந்த இயக்கத்தை புத்தர் கண்டுபிடிக்கிறார். அதே மாதிரி ரமணருடைய லைஃப்லையும் இப்படி தான் நடக்குது. ரமணருக்கு வந்து அப்போ 16 வயசு, அவருக்கு அப்பா கிடையாது, அப்பா சின்ன வயசில் இறந்து போயிடுறார், அம்மா மட்டும்தான் இருக்கிறாங்க. இவர் வந்து மதுரையிலிருந்து ஒரு உறவினர் வீட்டிலிருந்து தங்கியிருந்து படிச்சுட்டு இருக்கிறார். ஒரு நாள் இவருக்கு ஒரு மரண பயம் ஏற்படுது. சாதாரணமாக ஒரு சின்ன பையன், 16 வயசு பையனுக்கு ஒரு மரண பயம் ஏற்பட்டால் என்ன சின்ன செய்வான், அந்த பயத்திலிருந்து விடுபடுறதுக்கு ஏதாவது ஆறுதலாக யாராவது பேசுவாங்களா, ஏதாவது சொல்லுவாங்களான்னு சொல்லி ஒரு ஆறுதலை தேடுற மனநிலை தான் இருக்கும். ஆனால் அந்த சூழ்நிலையில் ரமணருக்கு வந்து அந்த அவன் தங்கியிருந்த இடத்துல ஏதாவது ட்ரீட்மெண்ட் வித்தியாசமாக கூட இருந்திருக்கலாம், உறவினர் வீட்டில் ரொம்ப நாளாக தங்கியிருந்தான்னா ட்ரீட்மெண்ட்டு கூட மோசமாக இருந்திருக்கலாம். அதனால் அவர் வந்து சரி மரணம் கூட வந்தால் வந்துட்டு போட்டோம் சொல்லி அப்படியே அவரோட தரையில் படுத்துடுறார். இப்போ உண்மையில் என்ன நடக்குது, மரண பயங்கிறது அவருடைய மன அனுபவம் தான், மன அனுபவம் தான் மரண பயங்கிற மாதிரி வந்துகிட்டு இருக்கு. அது வந்தால் வந்துட்டு போட்டோம்னுட்டு சொல்லி அவர் அதை அனுமதி கொடுக்கும்போது என்ன ஆயிருதுன்னு சொன்னால், அந்த மரண பயத்தை கொண்டு வந்த அதே மனநிலை வந்து அது ஃப்ரீயாக ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிட்டு. அப்படி மனோ இயக்கமே அதுபோக்கில் ஓட ஆரம்பிச்சிட்டு. அப்போ அவர் ஏதோ வித்தியாசமாக என்னதுன்னா, அவருக்கு அந்த நேரத்தில் எந்த ஃபிலாசபியும் தெரியாது, எந்த சாஸ்திரங்களையும் படித்தவர் இல்லை. அவராக கண்டுபிடிச்சார், ஏதோ மனம் கடந்த ஒன்றை நான் ஏதோ கண்டுபிடிச்சிட்டேங்கிற மாதிரி சொல்லி பிறகு பிற்காலத்தில் நான் யாருன்னு கேட்டால் எல்லாரும் அதை தெரிஞ்சுக்கிடலாம்ங்கிற மாதிரிலாம் உபதேசங்கள் பண்ணிகிட்டு இருந்தார். ஆனால் அவருடைய கண்டுபிடிப்புக்கும் அந்த உபதேசத்தின் சம்மந்தம் கிடையாது. அதே மாதிரி புத்தர் கண்டுபிடிச்சதுக்கும் அவருடைய உபதேசங்களுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஆனால் அந்த கண்டுபிடிப்புங்கிறது ஒரு வித்தியாசமானது, அது தானாக நிகழ்ந்த ஒன்று, எந்த முயற்சியுமே பண்ணாமல் மனசை அதுவாக இயங்க விட்டுட்டார். அந்த நிலையில் ஒரு வித்தியாசமான பரிமாணம் கிடச்சிது. இப்போ இதே ஒரு பரிமாணத்தில் தான் எனக்கும் அந்த நிலையில் அந்த ஒரு 2006 ஏற்பட்டோம். ஒரு 6 மாதம் நான் அதை என்னை டிஸ்டர்ப் பண்ணலை, என்ன தான் நிகழ்ந்ததுங்கிறத கூட நான் முயற்சி பண்ணி அதை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு விரும்பலை. நான் என்னன்னு சொன்னால் எது வேணாலும் எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டுன்னு விடும் பொழுது அதையும் நான் மைண்ட் பண்ணலை. ஒரு 6 மாதம் கழித்து தான் என்ன தான் நிகழ்ந்துருக்கு என்னங்கும் பொழுது தான் இந்த மனசு வந்து அதுவாக இயங்குதுங்கிறத கண்டுபிடிச்சேன். இப்போ இது தெரிஞ்சதுக்கு பிறகுதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே செய்கிறதுக்கு இங்கே ஒன்றுமே இல்லை,
அது இயற்கையான அம்சம். அது நாம் செஞ்சு முயற்சி பண்ணி கொண்டு வந்ததே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்முடைய எல்லா பிரச்சனைகளுக்குமே இந்த ஞானத்தினுடைய தீர்வு என்னதோ அதே தீர்வு தான் எல்லா பிரச்சனையும்.